So, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்ட் நம்பர் 3. லாஸ்ட் வீடியோல பார்ட் 1 2 பார்த்தோம். அதுல சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், தென் ஃபியூச்சர். இந்த மூணுமே பார்த்தோம். இப்போ வந்து கண்டினியூஸ் பார்ப்போம். பிரசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படின்னாவே கண்டிப்பா வேர்போட ஐஎன்ஜி வரும். கிளியர்? வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு இருக்கும். இதுல ஆக்டிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ல வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இருந்தால், நம்ம பாசிவ் வாய்ஸ்ல இதனுடைய ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, அந்த சென்டென்ஸ்னுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த வேர்ப் பிளஸ் பீயிங் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் V3. இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்ல வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு இருக்கும். பாசிவ் வாய்ஸ்ல வேர்ப் பீயிங் தென் V3. இதனுடைய ஸ்ட்ரக்சர், இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, நடுவில் பீயிங் அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் வி ஆர் செலக்டிங் த சேம் சென்டென்ஸ். ஹீ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லையா, ஹீ இஸ் மேக்கிங் என்னது காஃபி. நம்ம புக்கில் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கோ த சேம் சென்டென்ஸ் வி ஆர் யூஸிங். ஸோ ஹீ இஸ் மேக்கிங் காஃபி. ஸோ இது என்ன வாய்ஸ் நமக்கு? ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ நம்ம என்ன வாய்ஸாக மாற்றணும்? இதை வந்து பேசிவ் ஃபார்மாக நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்போ இந்த காஃபி அப்படிங்கிறது எந்த பக்கம் வந்துடும்? இங்கே இந்த இடத்துல எழுதணும். தென் இந்த சப்ஜெக்ட் ஈஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல வந்துடும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன போடணும்? ப்ரிபோசிஷன் பை அப்படின்னு போடணும். இங்கே இடம் பத்தாது. ஸோ இந்த இதை வந்து நான் கொஞ்சம் அழிச்சிடுறேன். இங்கே மேலே எழுதிக்கலாம். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த லாஸ்ட்டை கிம்னு போட்டுட்டு கண்டிப்பாக மறக்காமல் யூ ஆர் யூசிங் த ப்ரிபோசிஷன் பை. அப்புறம் இங்கே எத்தனை வேர்ப் இருக்கு? நமக்கு ரெண்டு இருக்கு, டூ வேர்ப்ஸ் இருக்கு. இது இந்த 2-3ங்கிறதெல்லாம் நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறோம். ஸோ நம்ம அதை எத்தனை மாற்றணும்? 3 வேர்பாக நம்ம மாற்றணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு வேர்ப் இருந்தால் இதே பாசிவ் வாய்ஸில் எத்தனை வேர்பாக மாறும்? 2 வேர்பாக மாறும். ஆக்டிவ் வாய்ஸில் 2 வேர்ப் இருந்தால் பாசிவ் வாய்ஸில் 3 வேர்பாக நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 1-2ங்கிறதுல என்னது வேர்ப். ஸோ இந்த இடத்துல 3 டேஷ் போட்டோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த லாஸ்ட் டேஷில் கண்டிப்பாக தேர்ட் ஃபார்ம் தான் வரும். யூ ஆர் யூசிங் தேர்ட் ஃபார்ம். அப்போ இதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? மேல். இதனுடைய தேர்ட் ஃபார்ம் மேல். ஸ்ட்ரக்சர் படி இங்கே என்ன வரணும்? நடுவில் பீயிங். You are using being. Structure படி நடுவில் being. Then verb என்ன நமக்கு? இந்த இடத்துல present continuous அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன வரும்? Is. So coffee is. இந்த ing வேற நடுவில் என்ன போடணும்? Being. Then இதனுடைய third form may. So ஏற்கனவே சொன்ன மாதிரி present tense, past tense are little bit difficult. பட் இந்த கண்டினியூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தா, நெக்ஸ்ட் வி ஆர் சீயிங் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் என்னுடைய ஆக்டிவ் வாய்ஸ் என்ன எழுதணும்? த சேம் சென்டென்ஸ். பாஸ்ட்ங்கிறப்ப கண்டிப்பாக என்ன வரும்? வாஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஹீ வாஸ் ப்ரிப்பேரிங் காஃபி ஆர் மேக்கிங் காஃபி. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் He was making the coffee. So, in the active voice, we will talk about the passive voice. Then, we will talk about the key and the last key. We are using the preposition by. In the coffee, we will talk about the coffee. Yeah. Then,
இது எத்தனை வேர்ப் இருக்கு ரெண்டு இல்லையா ஸோ டூ வேர்ப்ஸ் இதை நம்ம எத்தனை வேர்ப்பாக மாற்றணும் மூணு வேர்ப்பமாக மாற்றணும் லாஸ்ட்ல கண்டிப்பாக என்ன வரும் நமக்கு கேள்வம் அல்லது என்ன சொல்லலாம் வி த்ரீ ஸோ மேக்னுடைய வி த்ரீ மேல் தென் அக்கார்டிங் டு த ஸ்ட்ரக்சர் இந்த நடுவில் என்ன இருக்கு பீயிங் ஸோ கிளியர் யூ ஆர் ரைட்டிங் பீயிங் அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் வந்தால் ஐஎன்ஜின்னு வரும் ஸோ அந்த ஐஎன்ஜியை நம்ம என்னவா மாற்றணும் பீயிங் அப்படின்னு சொல்லி மாற்றணும் ஐஎன்ஜி அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும் பீயிங் அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸில் மாற்றணும் தென் இந்த இடத்துல இருக்கிற வாஸ் எடுத்து அப்படியே வழக்கம் போல நம்ம எழுதிடும் ஸோ காபி வாஸ் பீயிங் மேட் பை ஹிம் ஸோ இதை நம்ம இப்போ ரீகால் பண்ண போகிறோம் ரீகால் பண்ணுறப்போ கண்டினியூஸில் கண்டிப்பாக ஐஎன்ஜி வந்து இருக்கும் கண்டிப்பாக ஐஎன்ஜி இருக்கும் இமீடியட்டாக என்ன பண்ணணும் இந்த ஐஎன்ஜியை பீயிங் சொல்லி மாற்றிட்டு இந்த இடத்துல தேர்ட் ஃபார்ம் வந்து எழுதும் ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம்